Allahu, Allahu, la ilaha illallahu, Allahu, Allahu, la ilaha illallahu. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allahu, pukul anaitum, la ilaha iman ini kalimat suli islati itu nabi ke bulu diri orang nabi ke bulu dore uri orang ini guru matra orang ini aku bawa மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த இஸ்லாமிய மார்க்கம் இப்பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக பல இன்னல்களை ஏற்று இறுதியிலே தங்களுடைய இன்னுயிர்களை நீற்ற சத்திய சகாபாக்கள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே ஈமான் கொண்ட மக்களே உங்களுக்கு முன்பு இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல அவங்க நம்மளுக்கு முன்னிருந்த சமூகம் அப்படின்னா நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இருந்த உம்மத்து ஈசா நபியோட உம்மத்து அவங்களுக்கு முன்னாடி இருந்த உம்மத்து வந்து மூசா நபி இப்படியே கிட்டத்தட்ட வந்து குரான்ல சொல்லப்பட்ட 25 நபிமார்கள் கூடிய உம்மத்துகள் வாழ்ந்திருக்காங்க அவங்க நோன்பு பிடித்த விதம்னா வேற மாதிரி இருக்கும் இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளுக்கு இந்த மாதிரி நோன்பு பிடிக்கணும்னு என்ன செஞ்சிருக்காங்க காமிச்சு கொடுத்துருக்காங்க அதிகாலை சூரியம் உதயம் ஆகுறதுக்கு முன்னால் நம்ம உணவு சாப்பிட்டு கொள்ள வேணும் பகல் முழுவதும் சாப்பிடக்கூடாது சூரியம் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த நோன்பை திறக்கணும் அது வந்து 30 நாள் அதை வந்து நம்ம கண்டினியூவா செய்யணும் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க அல்லாவுடைய குரான் எப்படி முடியுதுன்னா நீங்கள் இதன் மூலம் இறையச்சமுடைய மக்களாக ஆகலாம் அப்படிங்கிற அப்ப இது நம்ம ஒரு விஷயத்த நல்லா விளங்கணும் ஈமான் வேறு இறையச்சம் வேறு ஈமான் என்பது கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை கொள்வது இறைவனை நம்பிக்கை கொள்வது ஒரே ஒரு இறைவனை உருவமற்ற இறைவனை எல்லாமல்ல இறைவனை நம்பிக்கை கொள்வது ஈமான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இறைவனை ஈமான் கொள்வதோடு சேர்த்து இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் அதிலும் குறிப்பாக இறுதி தூதர் என்று ஈமான் கொள்வது அது கலிமா அதை வந்து சொல்லி ஏத்துக்கிறது அது முதல் நிலை ஆனா இறையச்சம் என்பது ஏற்றுக்கொண்ட கலிமாவின் பிரகாரம் இறையச்சத்தோடு வாழ்வது இறையச்சத்துக்கும் ஈமானுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க ஈமான் கொள்வது வந்து கலிமா சொல்லி ஏற்றுக்கொள்வது இப்ப நம்ம வருஷப்படுத்தி சொல்லுவோம் பாருங்க இஸ்லாமத்தினுடைய 5 கடமைகள் இஸ்லாம் என்ற அந்த ஒரு வாழ்வியல் வழிகாட்டி என்பது 5 தூண்களிலாம் நிறுவப்பட்டிருக்கு 1வது கலிமா 2வது நோன்பு 2வது தொழுகை 3வது நோன்பு 4வது ஜக்காத்து 5வது ஹஜ் அப்படின்ற மாதிரி ஈமான் கொண்டு விட்டு அடுத்த நிலையில இந்த நோன்பு வருது இறையச்சம் பெறுவதற்காக அப்ப இறையச்சம் என்பது இறைவன் வந்து நம்மளே பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்ப நீங்க சாதாரணமாவே பார்க்கலாம் நோன்பு மாசத்துல நோம்பாளிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நம்ம நோன்பு வச்சிருக்கோம் போய் சொல்லக்கூடாது நம்ம நோன்பு வச்சிருக்கோம் திருடக்கூடாது நம்ம நோன்பு வச்சிருக்கோம் தீய வார்த்தை பேசக்கூடாது நம்ம நோன்பு வச்சிருக்கோம் மோசடி செய்யக்கூடாது நம்ம நோன்பு வச்சிருக்கோம் பெரியிடம் சண்டையிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப பேணுதலாக இருப்பாங்க இந்த இறையச்சம் வருஷம் 360 நாள் வரணும் அதுக்காக இந்த நோன்பு அல்லாஹ் தெளிவா சொல்றான் பாருங்க நீங்க இறையச்சம் கொடுக்கணும் இப்ப நம்ம வந்து நோம்பாளிகள் வந்து சாப்பிடாம இருப்பாங்க தண்ணி இருந்தாம இருப்பாங்க ஹலாலான தங்களுடைய மனைவியை தீண்டாம இருப்பாங்க இப்ப வந்து அவங்க வந்து யாருக்கும் தெரியாம மனிதர்களுக்கு தெரியாம அந்த செயலை அவங்க செய்யலாம் யாருமே நம்மளை பார்க்கல நம்ம கொஞ்சம் தண்ணி இருந்திக்கிறோம் ஆனா அல்லாஹ் பாக்குறான் யாருமே நம்மளை பார்க்கல நம்ம கொஞ்சம் சோறு சாப்பிட்டுக்கிறோம் ஆனா அல்லாஹ் பாக்குறான் யாருமே நம்மளை பார்க்கல நம்மளுடைய மனைவியை நம்ம அனுபவிச்சுக்கலாம் அல்லாஹ் பாக்குறான் இப்படி அல்லாஹ் பார்க்கிறான்னு அந்த சிந்தனையோட நீங்க நோன்பு வைக்கிற நீங்க பாக்கி இருக்கிற நாட்களையும் அதே அல்லாஹ் தான் பார்க்கிறான் அதே அல்லாஹ் தான் நம்மளுடைய துவாவை கேட்கிறான் அப்படின்ற சிந்தனையோட நம்ம வாழணும் அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யற அந்த நோன்பு வந்து உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கேன் கடமையாக்கப்பட்டு இருக்கு அப்ப 30 நாள் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்க 5 நேர தொழுக நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்லாம் நிரம்பி வழியும் 5 நேர தொழுக
அமைதியாக இருப்பாங்க. இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது அந்த அளவுக்கு நம்ம வருமானத்துல இருந்து ஜகாத்து கொடுப்பாங்க, சேர்த்து வச்சிருக்கிற பொருள்ல இருந்து ஜகாத்து கொடுப்பாங்க. எல்லா நல்ல அமல்களும் செய்யக்கூடிய முஸ்லீம் சமூகம், முஸ்லீம் உம்மத்து பாக்கி இருக்கிற 330 நாளையும் அந்த செயலை செய்யணும். அதுக்குதான் இந்த நோம்பு வந்து அல்லாஹ் வந்து கடமை இருக்க தெளிவாக சொல்றேன். இறையச்சம் அடைவதற்காக நீங்க எதுக்காக உங்க மேல நோம்பு கடமை, இறையச்சம். இந்த இறையச்சத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும், எல்லா நாளும் இருந்துச்சுன்னா ஒரு முஸ்லீம் மூமினாக வாழ்வான். ஒரு முஸ்லீமுக்கு மூமினுக்குள்ள வித்தியாசத்தை நாம சொல்லணும். முஸ்லீம் என்பவன் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான், அவர்தான் கலிமா சொல்லியிருப்பான். இல்லை என்றால் கலிமா சொன்ன தாய் தந்தையருக்கு பிறந்திருப்பார், அவர்தான் முஸ்லீம். மூமின் என்பவர் ஏற்றிருக்க கலிமாவுக்கு உயிரோட்டம் கொடுப்பார். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதன் முடி வாழ்வார், அவர்தான் மூமின். புரியுதா உங்களுக்கு? அவருடைய வியாபாரத்துல, அவருடைய தொழில, அவருடைய கல்யாணத்துல, அவருடைய இறுதி சடங்குல, அவருடைய பேச்சுல, அவருடைய நடையில, நம்மளுடைய உடை பாவனத்துல எல்லாமே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னது பிரதிபலிக்கும், மார்க்கம் சொன்னது பிரதிபலிக்கும், அவர்தான் மூமின். அப்ப இந்த மூமினாக மாறுவதற்கும் இந்த நோன்பு வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கிறது. இப்ப 30 நாள் நம்ம எடுக்கிற அந்த ட்ரைனிங் கரெக்டா 5 நேரம் பள்ளிவாசலுக்கு ஜமாத்தோட தொழுக போயிருவாங்க. இந்த 5 நேரமும் ஜமாத்தோட சேர்ந்து தொழுக தொழுகையாளிகள் நம்ம என்ன செய்யணும், பாக்கி இருக்கிற 330 நாளும் தொடர்ந்து பள்ளிவாசல போய் ஜமாத்தோட தொழுகணும். இந்த 5 நாள் எந்த தவறும் இல்லாம அதுல இருந்து விலகி இருக்கிற நம்ம பாக்கி இருக்கிற நாள் இருக்கும்போது அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த உம்மத்தாக ஒரு மூமினாக அவர் வாழ்வார். அப்படி வாழ்ந்தா நம்மளுக்கு என்ன நன்மை? அடுத்த குஸ்டின் நாங்க வருதுல, சரி இப்படி நாங்கள் உத்தமராக இப்படி ஒரு அல்லாஹ்வுடைய விருப்பப்படி வாழ்ந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த துனியாவில என்ன கிடைக்குதோ கிடைக்கல, ஆனா மறுமேல ஆகிரத்துல உங்களுக்கு அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை கொடுப்பான். அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, எல்லா பேருமே ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு சொர்க்கவாசல் அல்லாஹ் வந்து ஏற்படுத்தி இருக்கான். நோம்பாளிகளுக்குன்னு ஒரு சொர்க்கவாசல் அல்லாஹ் நியமனம் பண்ணியிருக்கான், அந்த வாசல் வழியாக நோம்பாளிகள் போவாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து உண்மையான நிரந்தரமான வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், இவ்வளவு கஷ்டங்களும் நம்ம வந்து இந்த கலிமா மூலியமாக, இந்த இஸ்லாத்தின் மூலியமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். கஷ்டமாக இருந்தாலும் இஸ்லாத்துல நம்ம உறுதியாக இருக்கிறது காரணம் என்ன? இந்த உலகத்துல நாம வந்து கஷ்டப்படலாம், நிரந்தரம் இல்ல. இங்க கஷ்டப்படலாம், நல்லாவும் வாழலாம், இங்க நோயாளிகளா இருக்கலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், ஆனா மறுமையில நம்ம நிரந்தரமான சொர்க்கத்துக்கு போகணும். அல்லாஹ் புறத்துல இருக்க சொர்க்கத்தை நம்ம அடையணும். வேற எந்த மார்க்கமும் எந்த மதங்களும் நம்மள வந்து என்ன செய்யாது, அல்லாஹ் இறைவனிடத்தில் உண்மையான இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்காது, இஸ்லாம் தான் கொண்டு போய் சேர்க்கும். மறுமையை நம்பணும். இப்ப நம்ம ஈமானுடைய கிளைகள்னு சொல்லும் போது, ஏன்னா நம்ம வந்து சின்ன குழந்தையிலிருந்து நம்ம வந்து கேட்கிற விஷயம்தான், நம்ம பேசுற விஷயம்தான். இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை நம்மளுக்கு நாமே சார்ஜ் ஏற்றி கொள்றது மாதிரி நம்மளுக்கு நாமே வந்து பேசி கொள்றதுல வந்து மிக நன்மை இருக்காது. வந்து இப்ப ஈமானுடைய கிளைகள் வந்து 6, அது வந்து களிமா, அது ஈமான், அது இறைவனுடைய நம்பிக்கை. அல்லாஹ் மட்டும் நம்பினா போதுமா? அல்லாஹ் என்ன சொல்ற, அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட இறை தூதர்களை நம்பணும், அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட திருக்குரான் என்பது அல்லாஹ்வால் புனித வேதமாக வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக, மலக்குமார்கள் மூலியமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்டது என்பதை நம்பணும். அல்லாஹ்வை மட்டும் நம்புறது ஈமான் இல்லை, அல்லாஹ்வையும் தாண்டி அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பணும், குர்ஆனை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும். மலக்குமார்கள் உலகம் உள்ள இருக்காங்க, அல்லாஹ்வுடைய பணியாட்கள், அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள். மனிதருடைய வலது பக்கத்து இடது பக்கத்துல அந்த மலக்குமார்கள் இருக்கார்கள். ஒரு ரூஹை எடுக்கிறதுக்கு மலக்குமார்கள் வருவாங்க, ரூஹை கொடுக்கறதுக்கு வருவாங்க. இந்த உலகத்துல எந்த நிலையிலையும் மனிதர்களுக்கு மறைமுகமாக இருந்து உதவி செய்வாங்க அப்படின்னு நம்பணும். தொழுகும் போது கணக்கெடுக்கிறதுக்கு மலக்குமார் வானவர்கள் என்று சொல்லக்கூடிய மலக்குகள் வருவார்கள். அதை வந்து நம்ம என்ன செய்யணும், அதை நம்பணும். நாளை போச்சு. 5வது விதியை நம்பணும். எல்லாமே விதியின் பிரகாரம் நடக்குது. அப்ப மறுமையே நம்பணும். இருக்கிறதுல ரொம்ப வந்து முக்கியமாக நம்ம நம்பிக்க வேண்டியதுன்னா மர்மம் தான். அல்லாஹ்வை நம்புறது சாதாரணமா நம்பிடலாம். அல்லாஹ்வுடைய தூதரை வரலாறு படிச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் வரலாறு படிக்கிற யாரும் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு இறை தூதரான் என்று யாரும் நம்பாம இருக்க மாட்டாங்க. குரானா படிக்கிற எல்லாம் பேருமே இது இறை வேதம் தான் ஒத்துக்குவாங்க. உண்மையாக உள்வாங்கி படிக்கக்கூடிய எல்லாம் பேருமே குரானை படிக்கும் போது இறை வேதம் என்று, ஆனா கண்ணுக்கு தெரியாத மலக்குமார்களை நம்பணும், மலக்குமார்கள் இருக்காங்கிறத நம்பணும், மறுமையை நம்பணும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அப்ப விதியை நம்பணும். நம்ம ஏழையாக இருப்பது, பணக்காரனாக இருப்பது, என்ன இந்த மாதிரியான நல்லது கெட்டது எல்லாமே விதியின் பிரகாரம் நடக்குது. அல்ல விதிச்சிருக்கா அப்படி நடக்குது அப்படின்றத விதியையும் புரிந்துகொள்ளணும். ஈமானுடைய கிளைகள் வந்து 5ஆ இருந்தாலும் 6வதாக விதியாக இருக்கிறது. அப்ப இந்த நம்பிக்கையோட தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த துனியாவோட வாழ வேண்டியது இருக்கு.
அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கம். பிற மதங்களோடு மார்க்கங்களோடு ஒப்பிடும்போது இந்த மார்க்கம் வந்து புனிதமானது, நேரானது. இறை நம்பிக்கை இருக்கிற ஒருவனுக்கு, இறைவனை வழிபடக்கூடிய ஒருத்தனுக்கு இறைவனை அடையக்கூடிய வழியை நேராக காமிக்குது. இப்ப இஸ்லாம் என்பது மார்க்கம் இல்லை. நம்ம நல்லா விளங்கிக்கணும், இதை நாமளும் நல்லா விளங்கி பிறருக்கும் விளக்க வேண்டிய கடமை நம்ம மேல இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செஞ்சாங்க, முஸ்லீம்களுக்கு மசாயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சொல்லுவாங்க, அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய மன்னர்கள்லாம் கடிதம் மூலியமா அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை பத்தி என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்துரைத்து நீங்க இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைத்திருக்காங்க. அப்ப இஸ்லாமிய அடிப்படையில வாழுவதும் இஸ்லாமிய மார்க்கத்தை பிறருக்கு பிரச்சாரம் செய்வதும் ஒவ்வொரு நபர் மேலேயும் எங்க கடமையாகுது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல நாம முதல்ல உறுதியாக இருக்கணும். நம்ம பின்பற்றக்கூடிய இந்த குரான் இறை வேதம் இறைவனால் இறக்கப்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், உங்களுக்கு நம்ம அதுக்கு நம்ம இந்த குரான் வசனங்களை ஒவ்வொன்றா படித்து பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு அது உண்மைங்கிறது நமக்கே முறை வழங்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கான அப்டேட்டை உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக்